ஏன் அழற சார்? டிக்கெட் இல்ல சார், அத நினைச்சுதான் அழுவுறேன். அழுதா விட்டுருவாங்களா? இறங்குப்பா. இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன புடிச்சிடும். இறங்குல என்ன டிடிஆர் பிடிப்பாரு? எல்லாமே பிடிக்கிற விஷயம் தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவை தான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா. இந்த கசு கசுக்கறிய, நீ 40 பேர் என்ன, 400 பேர் அடிப்பேன் சார். எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன், மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவங்களையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு கேளு. ஐயா நான் மேல ஏறிப்படுத்துமா? ஏப்பா தொந்தர பண்ற. ஐயா நான் மேல ஏறிப்படுத்துமா? அம்மா நான் மேல ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபணம் சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். டிக்கெட் டிக்கெட். டிக்கெட் எடுத்தா என்ன முடிக்கிற சார்? இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனுக்கு தான் நல்ல மொழி இருக்குது, மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் ஏறையா போகாமறிய? காசு கொடுத்தாலும் வாங்கின. அடுத்தாள் நான் இங்க இருக்கிற என்ன வேலை பாக்குறேன். புரியா? இந்த கொடுங்கம்மா. என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா. சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? ஏன் சார்? ஏயா உனக்கு என்ன, 4 காலா? இல்ல 2. அப்ப இது இவன் சரியா போத்தல சார். கோர்வ பத்தல சார். கோர்வ பத்தலையா சார்? அப்படியா? டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃப்ராடா பண்றீங்க? ரெண்டு பேரும் இறங்குடா கீழே. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார், 40 பேர் அடிச்சானே இவங்க கிட்ட இல்ல. முதல்ல கீழே இறங்குகிறா. நானுமா? இறங்கி இறங்குறா சார். 40 பேர் அடிச்சவேன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார், இவனை பிடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின் என்ன கடிக்கிறதா? ஏண்டா 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்ச தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா சார்? என்ன என்ன சம்பள் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக்? இத நான் நம்பணுமா? ஆமா. செட்டப். மெக்கானிக் மூஞ்ச பாரு, திருட்டு மொழி, காந்த மொழி. நான் அடடா ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கல் தானே. ஐயா நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கல் தானே. போலீஸ். அவங்களாம் கூப்பிடுறீங்க உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு? பாத்துக்கோ. ஏன்பா அழறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா? இது எனக்கு தேவையா? போலீஸ். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா? முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சண்ணா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானே போயிருக்காரு. ஒரு எஸ்டேடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரும் இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி போன வைங்க. ஏண்டா ஏறி தரம் இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கிருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கூட்ட விட்டாரு. டேய் வயசுக்கு தகுந்த விட்டு பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க அண்ணே? அவன் சோடா கலரை பத்தி சொல்றாங்க. அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்ப கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர். Thank you.
எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவு போயப்பா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தமே அந்த பாசம் தான். அதை இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம் சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? யாராவது ஒருத்த ஒன்ன கேட்டான்னா ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல உள்ள போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன், மட்டுமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா. நீங்களா? டேய் அண்ணா ஓனர் ஆயிட்டு அடுத்த மேனேஜர் யாருடா? நான் தான். நீலா 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 ஏண்ட டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அப்பாவை ஏன் இடத்த புடிச்சு பாக்குறீங்க? நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐய் அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? டெல்லியில பேல விடுறதா சொன்னாங்க, அது எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிக்கிட்டு இருந்தேன். எத கம்பிய? என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாள்ங்கிறது லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும் அந்த மரியாதைன்னு நினைச்சேன். வேணா, மரியாதை வாய முடிச்சு வேற பாரு. டயம் ரொம்ப ஆச்சு, சாப்பிடுவாங்க. ஏண்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்சு உடனே வருமே. எது அச்சடிச்சு சோறம்னு சொல்ல போடா, வேலை பாடுறான். போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லவும் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாடுறான். இருங்க, அவத்து கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க வரணும் சட்டசபையாடா? எங்க எப்படி தெரியும் உங்க அண்ணன்? நானும் நீ வண்டி எடுத்துட்டு போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணன் நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா? அதெல்லாம் இங்க பாக்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் அதுக்கு செலுத்திக்கிறேன்? அவரு நானு காங்கிரஸ் ஜெயிலுக்கு போனமே அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 இயர்ஸ் பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டேலி ஆகாது. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடி ரிப்பேர் ஆகி நின்னுச்சு, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 3242 ஃபியட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய் அந்த மார்க்3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த பாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாள். 15 நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்தேன், என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவரு தான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும்.